வணக்கம். தமிழில் மிக எளிய முறையில் டேலி கோர்ஸ் கற்றுக் கொடுக்கும் முயற்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். 2017 ஏப்ரல் முதல் நாள் அன்று ஜிஎஸ்டி நமது இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜிஎஸ்டிக்கு பிறகு அக்கௌண்ட்ஸ் மற்றும் ஆடிட்டிங் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகமானதாக ஒரு ஆர்டிக்கலில் சமீபத்தில் படித்தோம். ஜிஎஸ்டி ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் அண்டு ரிட்டன் ஃபைலிங் ப்ராசஸ் சற்று கடினம் மற்றும் குறிப்பிட்ட தேதியில் ஜிஎஸ்டி ரிட்டன் மற்றும் டேக்ஸ் பேமெண்ட் செலுத்த தவறினால் நம் டேக்ஸ் அமௌண்ட் ப்ளஸ் ஃபெனால்ட்டி மற்றும் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டும். மேலும் இது முழுக்க ஆன்லைனில் நடைபெறுவதால் சிறு நிறுவனம் முதல் பெரிய நிறுவனம் வரை அக்கௌண்டன்ட் தேவைப்படுகிறார்கள். டேலிகோர்ஸ் ஸ்பான்சர் கிரசன்ட் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் சர்வீஸ். சேலம் சர்க்கிள் சிஏ மற்றும் சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்டிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக சிறு மற்றும் குறு நிறுவனங்களுக்கு இவங்க அக்கௌண்டிங் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க, மிகவும் குறைந்த சர்வீஸ் கட்டணத்தில். உங்கள் நிறுவனத்துக்கு தேவையான அனைத்து அக்கௌண்டிங் சம்பந்தமான சர்வீஸ், ஆடிட்டிங் சர்வீஸ், புக் கீப்பிங், லெஜர் மெயின்டெனன்ஸ், இன்வாய்ஸ் ப்ரிப்பரேஷன் மற்றும் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங், டேக்ஸ் பேமெண்ட் போன்ற அனைத்து சர்வீஸுகளுக்கும் இவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இவங்களுடைய டீட்டெயில் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க இவங்களை காண்டக்ட் பண்ணிக்கலாம். டேலி கோர்ஸ் மூணு லெவலில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக், செகண்ட் ஒன் இன்டர்மீடியேட், தேர்ட் ஒன் அட்வான்ஸ் லெவல். பேசிக் லெவலில் பார்த்திங்கன்னா நம்ம பேசிக் அக்கௌண்ட்ஸ்லேருந்து ஒன்ஸ் நம்ம ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேலி கோர்ஸ்க்குள்ளே என்ட்ராகும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ப்ராசஸ் ஆஃப் கீப்பிங் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ், இதுதான் நம்ம அக்கௌண்டிங்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபினான்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து நம்ம ப்ராப்பரான முறையில் நம்ம புக் கீப்பிங் பண்ணுறதுக்கு பேர் தான் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், புக் கீப்பிங் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம அடிக்கடி ஃபினான்ஸ் செக்டரில் யூஸ் பண்ணுவாங்க. புக் கீப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, புக் கீப்பிங் இஸ் தி ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் பிஸ்னஸ் ட்ரான்ஸ்லேஷன் இன் எ சிஸ்டமேட்டிக் மேனர். ஒரு சிஸ்டமேட்டிக் மேனரில் நம்மளுடைய பிஸ்னஸ் ட்ரான்ஸ்லேஷனில் ரெக்கார்ட் பண்ணுறது தான் புக் கீப்பிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங் அப்படிங்கிறது சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட், இந்த மூணு அக்கௌண்ட்டுக்கும் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. பர்சனல் அக்கௌண்ட் மீன்ஸ் டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் இஸ் தி கிவர். ரியல் அக்கௌண்ட் மீன்ஸ் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட் மீன்ஸ் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆர் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் ஆர் கெயின். இந்த இதோட ரூல் பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கௌண்ட்ஸு நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேர்ம்ஸ் யூஸ்டு இன் அக்கௌண்டன்சி. அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, அதில் முக்கியமானது மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன்ஸ், டெட்டார்ஸ், கிரெடிட்டார்ஸ், அக்கௌண்ட், குட்ஸ், பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் ரிட்டன், சேல்ஸ், சேல்ஸ் ரிட்டன், இன்வாய்ஸ் அண்ட் வவுச்சர்ஸ். இதெல்லாம் அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டெப்த்தாக நம்ம வந்து நெக்ஸ்ட் வர டாப்பிக்கில் நம்ம இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா டெட்டார்ஸ் அண்டு கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் வந்து நம்ம இந்த ட்ரான்ஸ்லேஷன் பேஸ்டு வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். அக்கௌண்டிங் என்ட்ரி சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா டூ டைப் ஆஃப் என்ட்ரி சிஸ்டம்ஸ் இருக்குது, சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம், டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பொருளை வாங்குகிறோம் அப்படிங்கும்போது ரெண்டு ட்ரான்சாக்ஷன்களாக நடக்கும். ஒன்று கேஷ் வெளியே போயிருக்கும், குட்ஸு உள்ளார வந்திருக்கும். ஆனால் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா கேஷ் ஆர் சேல்ஸ், ஏதாவது ஒரு என்ட்ரி மட்டும் தான் வைப்பாங்க. டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் ரெண்டு என்ட்ரியுமே நம்மளுக்கு என்ட்ரு ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னா என்ன. இந்த அக்கௌண்டிங் டேர்ம்ஸில் நம்ம பார்த்துருப்போம் ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இருந்திருக்கும். இந்த ட்ரான்ஸ்லேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய பிஸ்னஸில் நடக்கக்கூடிய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது தான் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து சம் எக்ஸாம்பிள்காக உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன்லாம் நான் கொடுத்துருக்குறேன். ஒரு ஒன் மந்தில் ஒரு பிஸ்னஸில் என்னென்ன ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இங்கே ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்காக கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன், செல்வம் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் ₹5 lakh. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, கனரா பேங்க்கில் 2 lakh
பேங்க்குக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. இது ஒரு ட்ரான்சேக்ஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, குட்ஸ் பர்ச்சேஸ், அது ஒரு ட்ரான்சேக்ஷன். குட்ஸ் சோல்டு, இது ஒரு குட்ஸ் சோல்டு மீன்ஸ் பொருளை வாங்கியிருக்காங்க, அதேமாதிரி பொருளை விற்றுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குட்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இது வந்து கேஷ் பர்ச்சேஸாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும். குட்ஸ் சோல்டு அப்படின்னு மட்டும் ஒரு ட்ரான்சேக்ஷன் இருந்தது அப்படின்னா அது வந்து கேஷ் ட்ரான்சேக்ஷனாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் ராமு அண்ட் கோ ருபீஸ் 20,000. இந்த மாதிரி நேம் கொடுத்து வரும்போது பார்த்திங்கன்னா இது கிரெடிட்டாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட்ஸ் ரிட்டன் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஈபி பில் பெய்டு, இந்த மாதிரி ட்ரான்சேக்ஷன்லாம் நம்மளுக்கு இருக்குது. இதுதான் ட்ரான்சேக்ஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் ஆஃப் ட்ரான்சேக்ஷன். ஒரு பிஸ்னஸில் என்னென்ன ட்ரான்சேக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரான்சேக்ஷன் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி பண்ணுவாங்க, அடுத்தது லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ் அண்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து ஒரு மிஸ்டேக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அது கரெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிஎன்எல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். நம்ம மேனுவலாக ஒரு என்ட்ரி போடும்போது பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே நம்ம மேனுவலாக போடுற மாதிரி இருக்கும். இதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் போது நம்ம ஜேர்னல் என்ட்ரி லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணால் லெட்ஜரும் ஜேர்னல் என்ட்ரி மட்டும் போட்டால் போதும், நம்மளுக்கு ட்ரையல் பேலன்ஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட், பிஎன்எல் அண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து நம்மளுக்கு ரிப்போர்ட்டாக நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம பார்க்க போகிறது ஜேர்னல் என்ட்ரி. ஆல்ரெடி நம்ம பார்த்த ட்ரான்சேக்ஷனுக்கு என்னென்ன ஜேர்னல் என்ட்ரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுதான் பேசிக் ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், அது வந்து என்ன பண்ண போகிறப்போ கோல்டன் ரூல்ஸை வச்சுட்டு எது வந்து டெபிட் வரும், எது கிரெடிட்டில் போட போகிறோம், கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன், செல்லும் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் ரூபீஸ் 5 lakh. இப்போது கோல்டன் ரூல்ஸ் பிரகாரம் வாட் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட். ஓகே, இப்போ கேஷ் வந்து பிஸ்னஸ் குள்ளர் வருது, ஸோ டெபிட் பண்ணிடுறோம் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட். அண்டு ஓப்பன் அக்கௌண்ட் வித் கன்ரா பேங்க், கன்ரா பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், ஸோ கேஷ் வெளியே போகுது, அதனால் கேஷ் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிவிட்டு கேஷை கிரெடிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குட்ஸ் பர்ச்சேஸ் மட்டும் ட்ரான்சேக்ஷனில் இருந்தது அப்படின்னா அது வந்து கேஷாக தான் நம்ம ட்ரீட் பண்ணிருக்கோம், ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ், சேல் அதே மாதிரி தான், சேல் பண்ணும்போது கேஷ் உள்ளார வந்திருக்கும், ஸோ கேஷ் டெபிட் பண்ணிவிட்டு சேல்ஸை வந்து கிரெடிட் பண்ணிக்கிறீங்க. இதே பார்த்தீங்கன்னா குட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் ராம் அக்கௌண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால அதை வந்து கிரெடிட்டாக ட்ரீட் பண்ணிக்கிறோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டூ கேஷ் பதிலில் ராமு அன்கோ அப்படிங்கிறத போகிறோம். அதே மாதிரி சேல்ஸ் அண்டு பர்ச்சேஸ் ரிட்டன், சேல்ஸ் ரிட்டன், அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா என்ட்ரிஸ் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா செக் ரிசீவ் ஃப்ரம் சோமு, சோமுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருந்தோம், அவன் செக்கு கொடுத்த என்ன ஆகுது, செக்கு உள்ளார வருது, ஸோ பேங்க்கை வந்து டெபிட் பண்ணிக்கிறோம், சோமுவை கிரெடிட் பண்ணிக்கிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இபி பில் பே பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இபி பில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ், அது டெபிட் போயிடும், கேஷ் கொடுத்துருந்தோம்னா கிரெடிட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன் டு டேலி. டேலி பற்றி ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ட்ரடக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்னும் லேட் 80s அண்ட் ஏர்லி 90s பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஃபஸ்ட் டைமு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்குக்காக சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பித்த டைம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் அக்கௌண்ட்ஸ்லாம் எழுதிட்டு இருந்திருப்பாங்க. அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பெரிய லெட்ஜர் புக்கில் வந்து நம்ம ஃபினான்ஷியல் ட்ரான்சேக்ஷன் அண்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாம் அதில் போட்டுட்ருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ண காலத்தில் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ண டைம் அது. அப்போ பார்த்திங்கன்னா நிறையா சாஃப்ட்வேர்ஸ் அப்போ இருந்தது. அப்போ என்ன இருந்தது அப்படின்னா ஃபினான்ஸுக்கு தனியாக சாஃப்ட்வேர் அண்ட் இன்வென்ட்ரிக்கு தனியாக சாஃப்ட்வேர் அந்த மாதிரி இருந்தது. ஸோ நம்மளுக்கு இன்வென்ட்ரி ப்ளஸ் அக்கௌண்டிங் அந்த சாஃப்ட்வேர் இருந்ததுனால தான் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் டேலி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் நம்ம க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டேலி அப்படிங்கிறது அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் அண்ட் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ இன்வென்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும், ஸ்டாக் மேனேஜ்மெண்ட், இது வந்து மெயினான ஒரு அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட்டு டேலி ப்ராக்டிக்கல் உள்ள நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு க்ரியேட் கம்பெனி, ஒரு கம்பெனி வந்து டேலியில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டேலியில் இருக்கிற கீஸ் வந்து நம்ம கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா F1 செலக்ட் கம்பெனி, F2 டேட்டு, ஆல்ட்டு ப்ளஸ் F2 பண்ணிங்கன்னா பீரியட் சேஞ்ச் பண்ண முடியும். பீரியட் மீன்ஸ் இயர்.
ஆல்ட்டு ப்ளஸ் F3ங்கிறது கம்பெனியில் ஏதாவது நம்ம ஆல்ட்ரு பண்ணணும் அப்படிங்கும் போது ஆல்ட்டு ப்ளஸ் F3 அந்த யூஸ் ஆகுது. F4 கான்ட்ரா, F5 பேமெண்ட், F6 ரிசிப்ட், F7 ஜேர்னல், F8 சேல்ஸ், கண்ட்ரோல் ப்ளஸ் F8 கிரெடிட் நோட் அதாவது சேல்ஸ் ரிட்டர்ன், கண்ட்ரோல் ப்ளஸ் F9 பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டேலிக்குள்ளே நம்ம எப்படி என்டர் ஆகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டேலியோட ஐக்கான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டேலி ஐக்கான் tally.erp9 அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐக்கான் வந்து நம்ம என்ன பண்ணணும், டபுள் கிளிக் பண்ணால் போதும் அந்த சாஃப்ட்வேர் நமக்கு ஓப்பன் ஆகிரும். ஸோ இதுதான் டேலி இன்டர்ஃபேஸ். இதை பார்த்தீங்கன்னா கம்பெனி இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. டேலி ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனி இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஸ்க்ரீனாக நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா செலக்ட் கம்பெனி, லாகின் ஆஸ் ரிமோட் யூசர், கிரியேட் கம்பெனி, பேக்கப், ரீஸ்டோர், குவைட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் கிரியேட் கம்பெனி அப்படிங்கிறது தான் நம்ம கம்பெனியை கிரியேட் பண்ணுறது. இப்போ செலக்ட் கம்பெனி அப்படிங்கிறது என்னென்னா ஆல்ரெடி நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணியிருந்தோம்னா அதை நம்ம என்டர் பண்ணோம்னா நம்மளுக்கு கம்பெனி ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம கம்பெனி எதுவும் நம்ம கிரியேட் பண்ணாததுனால அங்கே நோ கம்பெனிஸ் அப்படின்னு நம்மளுக்கு காமிக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம நியூவாக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ண போகிறோம். அந்த கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணோன்னா கிரியேட் கம்பெனி அப்படிங்கிறது நம்ம ஒரு பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நம்மளை தவிர வேறு யாரும் அந்த கம்பெனிக்குள்ளார என்டர் ஆக முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூ செக்யூரிட்டி கண்ட்ரோலுக்கு எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து யூசர் நேம், அது நேம் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து நம்ம என்டர் பண்ணிக்கணும். அகைன் திரும்பவும் அதே பாஸ்வேர்டு நம்ம என்டர் பண்ணிக்கணும்.
இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணும்போது ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா நம்மளால் அந்த கம்பெனியை ஓப்பன் பண்ண முடியாது. ஓகே, அது கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், என்டர் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா கரன்சி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அந்த கரன்சி இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம அட்வான்ஸ் கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ட்ரு கொடுத்துட்டு எஸ் அப்படின்னு கேட்கும். என்ட்ரு அடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சுருக்கனால யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா தான் அந்த கம்பெனி ஓப்பன் ஆகும். ஸோ கம்பெனி ஓப்பன் ஆனதுன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்ம க்ரியேட் பண்ண கம்பெனி நேம் வந்துருச்சு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் பீரியட் நம்ம கொடுத்த அந்த பீரியட் வந்துருச்சு, கரண்ட் டேட்டு கொடுத்தீங்க அந்த டேட் அங்கே வந்துடும், டேட் ஆஃப் லாஸ்ட் என்ட்ரி அதாவது நோ வவுச்சர் என்டர்டு, நம்ம ஒன்றும் என்ட்ரி போடலை இந்த கம்பெனியில், இப்போ தான் கம்பெனி க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறோம், அதனால் நம்மளுக்கு நோ வவுச்சர் என்டர்டுன்னு காமிக்குது. நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி அப்படிங்கிற ஸ்க்ரீன் நம்மளுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிரான்ஸ்லேஷன் யூட்டிலிட்டிஸ் ஆடிட் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறதுல அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ இன்வென்ட்ரி இன்ஃபோ அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன் அந்த இது இருக்கும். இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போது அந்த இன்டர்ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் காமிக்கிறேன். டேலி பேசிக் கிளாஸில் கிளாஸ் 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். பேசிக் அக்கௌண்ட்ஸ் ப்ளஸ் பேசிக் டேலி இன்ட்ரொடக்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். டேலியில் ஒரு கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இதோட கிளாஸ் 1 முடியுது. இந்த டேலி கோர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்கள் யாராவது டேலி கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படிங்குன்னு ஆர்வமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.